எல்லாரும் வணக்கம். நான் வந்து பிப்ரவரி 6, 2018 ஃப்ளோரிடா அப்படின்ற ஒரு பிளேஸ்ல கிரெடிட் ஸ்பேஸ் சென்டர்ல ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராக்கெட் செலுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பேஸ்க்கு. இந்த ராக்கெட் வந்து ப்ராப்பரா வந்து எந்த ஒரு இடம்பாடும் இல்லாம அப்ராப்ரேட்டா வந்து ஸ்பேஸ்க்கு செலுத்திட்டாங்க. அந்த ராக்கெட்டும் வந்து ஸ்பேஸுக்கு போய் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஸ்பேஸுக்கு தேவையான எல்லா ஸ்பேஸ் கிராப்ட்ஸும் அதாவது விண்வெளி உபகரணங்கள் எல்லாத்தையும் வந்து இறக்கி வச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து எர்த்துக்கே வந்துருச்சு. இங்க ரெண்டு ஆச்சரியப்படுற அழகான விஷயங்கள் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் வந்து எந்த ஒரு ராக்கெட் வந்து ரீயூசபிள் கிடையாது. ஒன்ஸ் ஸ்பேஸுக்கு போயிட்டு அந்த விண்வெளிக்கு தேவையான உபகரணங்கள்லாம் இறக்கிட்ட அப்புறமா அந்த ராக்கெட் வந்து திருப்பி ரீயூசேஜ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விதியை உடைச்சு இதை வந்து ரீயூசேஜ் பண்ணலாம். ராக்கெட் வந்து ரீயூசேஜ் பண்றது மூலமா நிறைய கிட்ட மில்லியன் பில்லியன் லெவலுக்கு வந்து நமக்கு வந்து காசு மிச்சமாகும் ராக்கெட் வந்து திருப்பி ஸ்பேஸுக்கு அனுப்பும் போது அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்பேஸ் கம்பெனி ப்ரூவ் பண்ணிச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனி அதாவது பிரைவேட் கமர்ஷியல் டிராவல் ஸ்பேஸ் கம்பெனி வந்து ராக்கெட் வந்து ப்ராப்பராக வந்து ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. அதுவும் வந்து நாசா கிட்ட கான்டாக்ட் சைன் பண்ணி நாசாவுடைய ப்ராடக்ட் எல்லாமே நாசாவுடைய ப்ராடக்ட்னா என்னென்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்கோவாக இருக்கலாம் இல்லை ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸாக இருக்கலாம் எல்லாத்தையுமே ப்ராப்பராக ட்ராவல் பண்ணி கொண்டு போய் ஸ்பேஸில் சேர்த்தாங்க. இந்த ராக்கெட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்கோன் 9 ஹெவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபால்கோன் 9 ஹெவி வந்து எவ்வளோ வெயிட்டை கேரி பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 141,000 pounds கிட்டத்தட்ட அப்படி கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆப்பிரிக்கன் யானையோடைய வெயிட்டை வந்து கேரி அவுட் பண்ணி போயிருக்கு. அவ்வளோ வெயிட் உள்ள கார்கோ வந்து கேரி அவுட் பண்ணி ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் சேர்த்துருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய சாதனை படைச்சு இவ்வளோ பெரிய ஹிஸ்டரி கிரியேட் பண்ண இந்த கம்பெனியோட கோல் என்ன அடுத்த கோல் எதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனிதர்களை வந்து மாசு கூட்டு போகணும், மனிதர்கள் வந்து செவ்வாய்கிரகத்தை கூட்டு போய் ஏர்த்த மாதிரி செவ்வாய்கிரகத்தையும் வந்து ஒரு பிளானட்டாக மாற்றி என்னைக்காக ஒரு நாள் வந்து ஏர்த் வந்து மனிதர்கள் வாழ முடியாத இடமா மாறி போச்சு இல்லை மனிதர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது இல்லை இருக்க முடியாத இடமா மாறுற டைம் வந்ததுன்னா அந்த டைம் வந்து மனிதர்களுக்கு வந்து ஏர்த்து மட்டும் ஒரு பிளானட்டாக இருக்கக்கூடாது மார்ஸும் ஒரு பிளானட்டாக இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு காமன் மேனுமே வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாத்திரம் மார்ஸை ஒரு ட்ரெயினில் நம்ம போயிட்டு வரோம் பஸ்ஸில் போயிட்டு வரோம்னா அந்த மாதிரி வந்து ஸ்பேஸுக்கு நம்ம போயிட்டு வரணும் மக்கள் எல்லாருமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இதுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு எவ்வளோ விஷயம் நம்ம பேசினாலுமே கூட இது வந்து சாதாரண ஒரு விஷயத்தால் வந்து நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கலாம், ஸ்மார்ட் இருக்கலாம், எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம், வழி இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நிறைய தியாகங்கள் இருக்கலாம். ஆனால் இவ்வளோ விஷயம் இருந்தாலுமே கூட இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன பையனோட ஒரு கனவு தான், ஒரு 12 வயசு பையனோட கனவு தான் இது எல்லாமே சொன்னால் அவனை நம்ப முடியுதா? ஆமாம், ஒரு 12 வயசில் ஒரு பையன் கண்ட சின்ன ஒரு கனவை நோக்கி அந்த பையன் எடுத்து வச்ச முதல் அடி தான் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அந்த பையன் சாதிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் வந்து இன்னும் அந்த கனவு நோக்கி போயிட்டே இருக்க இன்னும் அந்த கனவு அடையலை. ஆனால் அதுக்குள்ளே அந்த கனவு வந்து அந்த பையனுக்கு வந்து இத்தனை விஷயத்த கொடுத்துருக்கு. இதெல்லாம் தாண்டி வேர்ல்டு ரிச்சஸ்ட் பீப்புள் லிஸ்ட்டில் வந்து நம்பர் 1 மாற்றிருக்கு. அந்த ஃபார்பிஸ் லிஸ்ட்டில் வந்து டாப் 1 போய் அந்த பையன் சேர்ந்திருக்கான். அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம எலான் மஸ்க் தான். எலான் மஸ்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலான் மஸ்க் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெக்னாலஜி ஆர்கிடெக்ட் பவர், ஒரு டெக்னாலஜி கிரியேட்டர், டெக்னாலஜி ஜாம்பவான், டெக்னாலஜி வச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும், டெக்னாலஜி வச்சு மக்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் பண்ண முடியும், அதே டெக்னாலஜி வச்சு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உருவாக்கி மக்களோட தேவைகள் வந்து பூர்த்தி செய்ய முடியும் யோசிச்சுட்டு ஒரு பர்சன். அதனால தான் அவருடைய ஃபாலோவர்ஸாக இருக்கலாம், அவருடைய ஃபேன்ஸாக இருக்கலாம், எல்லாருமே வந்து அவர் வந்து டோனி ஸ்டார்க் கூட கம்பேர் பண்ணுவாங்க, ஒரு வாழும் அயன் மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் அதான் எலான் மஸ்க் வந்து மார்ச் 2020 டேட்டா படி பார்த்தீங்கன்னா வந்து டாப் 50% தான், அந்த டாப் வெல்தியஸ்ட் 50% லிஸ்ட்டில் தான் வந்து 27 பில்லியன் நெட்ஒர்த்தோட இருந்த ஒரு பர்சன். கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்குள்ள 125 பில்லியன் நெட்ஒர்த்தை வந்து கிரியேட் பண்ணி ஜனவரி 2021 இவங்க எல்லாரையுமே பிரேக் அவுட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து வந்திருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு எல்லாம் மீடியாலாம் போய் அவர் போய் பேட்டி எடுக்கும்போது சிம்பிளாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஸ்டேஞ்ச் லெட்ஸ் கெட் பேக் டு ஒர்க் அப்படின்றாரு. ஸோ இது மூலிமா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் என்னுடைய ட்ரீம் வந்து அடையல, அதை நோக்கி நான் போயிட்டே தான் இருக்கேன். அந்த ட்ரீமை நோக்கி போயிட்டு இருக்க வழியில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன சின்ன சக்ஸஸ் தான் இது, இதை வச்சு நான் கொண்டாடிட்டு இருக்க மாட்டேன், என்னோட ஒர்க்கை தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவருடைய ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் முதல்ல சொன்ன மாதிரி மார்ஸுக்கு மக்களை கூட்டிட்டு போகணும், செவ்வாய்கிரகத்தும் வந்து அந்த பிளானட்டையும் வந்து மக்கள் வாழ்றதுக்கு தகுந்த ஒரு இடமா மாற்றணும் அப்படின்றதான் என்னோட ஆசையாக இருந்துட்டு இருக்கு. சரிப்பா ஓகே, இப்போ வந்து இவர் வந்து வேர்ல்டு வெல்தியஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல டாப் 1 வந்துட்டாரு. அவருக்கு என்ன பார்த்து ஸ்பேஸ் எக்ஸ்னு சொல்லப்படுற ஸ்பேஸ் கம்பெனி இருக்கு, டெஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டார் கார் கம்பெனி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் சோலார் சிட்டின்னு சொல்லப்படுற சூரிய ஒளியிலிருந்து எலக்ட்ரிக் சார்ஜ் எடுக்கிற ஒரு கம்பெனி இருந்துட்டு இருக்கு. அதனால ஒரு தொட்டாடமெல்லாம் தொடங்கி போச்சு, அவர் கை வச்சாலெல்லாம் சக்ஸஸ் ஆகி போச்சு, அதனால வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்த அடைஞ்சிருக்காரு. டாப் வெல்தியஸ்ட் லிஸ்ட் வந்து டாப் 1 போயிட்டாரு. இது என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமா இதுதான் பெரிய விஷயம் இருக்கு. இவருக்கு பின்னாடி இத்தனை விஷயம் ஒரு பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் லைஃப்ல இவர் சந்திச்ச ஒரு சேலஞ்சஸ்ன்னு கூட சொல்லலாம்.
இன்னைக்கு வந்து டாப் ஒன் லிஸ்ட்ல இருக்கிற, அதாவது டாப் ஃபோர் பர்சனா இருந்துட்டு இருக்காரு வேர்ல்டு வெல்த்தியஸ்ட் பர்சன் லிஸ்ட்ல. ஆனா வந்து இந்த பர்சன் வந்து ஒரு காலத்துல கடன் வாங்கி அவரோட குடும்பத்தை நடத்தினாலும் சொன்னா உங்களால் நம்ப முடியாது. ஆனா அதுதான் உண்மை. ஸோ அவ்வளவு வேதனையை வழிகளை அனுபவிச்சிருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவருடைய குழந்தைய பருவத்திலையும் அவர் அனுபவிக்காத வேதனைகளே இல்லைன்னு அப்படி கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவர் கண்ட கனவு நோக்கி அவர் டிராவல் பண்ணது இவ்வளவு தடைகள் வந்தது அப்படின்றது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. 8 வயசுல வந்து அவன் அப்பாவும் பிரிஞ்சிடுறாங்க. அவன் அப்பா பேர் வந்து எலான் மஸ்க், அம்மா பேர் வந்து மை மஸ்க். அப்பா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பைலட்டா இருக்காரு, அம்மா வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர், ஒரு மாடலாக இருக்காங்க, ஒரு நியூட்ரிஷனிஸ்டாகவும் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்பவே அவரோட 8 வயசுலேயே வந்து பிரிஞ்சிடுறாங்க. 8 வயசு பிரிஞ்ச அப்புறமா அப்பாவோட நிலையிலே வளர ஆரம்பிக்கிறாரு. அப்பா வந்து ப்ராப்பராக பார்த்து ஒரு பசங்க கிடையாது, டெய்லி வந்து குடிச்சிட்டு வந்து குடும்பத்தை வந்து ப்ராப்பராக இல்லாமல் பையனையுமே வந்து ப்ராப்பராக வளர்க்காத ஒரு அப்பாவாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையில வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஸுமே கிடைக்கல. ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறுக்கிற பசங்க தான் இருந்துட்டு இருக்காங்க, கிண்டல் பண்ணுற பசங்க தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ வேதனையை வந்து தாங்கியிருக்கிறான் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரே தனிமைப்படுத்திட்டு வாழ்ந்தாரு. அப்படி தனிமைப்படுத்திட்டு வாழ்ந்தனாலும் என்னமோ அவர் வந்து இவ்வளோ பெரிய இடத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுவே ஒரு காரணமாக மாறிடுச்சு. ஃபியூச்சர்ல என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமையில வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சிறந்த ஒரு நண்பனாக இருந்தது வந்து அவர் படித்த புக்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த புக்ஸை வந்து படிக்கிறதுனால அந்த புக்ஸில் வந்து அவரை ஈர்த்த ஒரு விஷயம் வந்து ஸ்பேஸை பற்றின விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு குழந்தை வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் வளருதுன்னா அந்த என்விரான்மெண்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தை அட்ராக்ட் பண்ணு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இவர் வந்து ஸ்பேஸ் அப்படின்ற விஷயம் அட்ராக்ட் பண்ணி ஸ்பேஸில் என்ன இருக்கும், அந்த பிளான்ஸ்ல என்னென்ன விஷயம்லாம் இருக்கும், மார்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்க, இங்கெல்லாம் நம்ம போனால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மைண்டில் அப்பவே தோண ஆரம்பிச்சதுனாலும் என்னவோ அந்த அட்ராக்ஷன் தான் இவ்வளோ தூரம் அவரை டால் பண்ண வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 10 வயசுல வந்து கம்ப்யூட்டர் கோடிங்ஸ் வந்து அந்த அளவில் படிச்சிருக்காரு. இந்த கம்ப்யூட்டர் கோடிங்ஸை படிக்கும் போது இது வந்து ஒரு டீச்சர் கிட்ட போய் கற்றுக்கணும் அவருக்கு தோணவில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே டீச்சர்ஸ் கூட தெரியாது, நம்மளே கற்றுக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்தால் போதும், கற்றுக்கிறதுக்கு வந்து ஒரு குரு கூட தேவைன்னு சொல்லிட்டு அப்பயே கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட 12 வயசுல வந்து கம்ப்யூட்டர் கோட்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஜாமனாக மாறி இருக்காரு. அந்த கம்ப்யூட்டர் கோட்ஸ் வந்து வேற லெவலில் வந்து படிச்சு வச்சிருந்து அந்த கம்ப்யூட்டர் கோட் மூலியமாக வந்து ஒரு கேமே கிரியேட் பண்ணியிருக்காரு. பிளாஸ்டர் அப்படின்ற ஒரு கேம் வந்து அவரோட 12 வயசுல கிரியேட் பண்ணுறாரு. கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கேம் வந்து ஒரு $500 வந்து வித்துட்டாரு. ஸோ இந்த இடத்துல அவர் என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு வெல்த்தியஸ்ட் பர்சனாக மாறணும், நிறைய பணக்காரனாக ஒரு பணக்காரனாக மாறணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கோல் வச்சிருக்காங்க. அந்த கோலை நோக்கி அவன் டிராவல் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே காமனாக தேவைப்படுற விஷயம் வந்து பணம் தான். இந்த பணத்தை ஒரு பர்சன் அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்முலா, ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்பிரினர்ஷிப், இன்னொரு ஃபார்முலா இனோவேஷன். ஸோ இந்த ஆண்டர்பிரினரோட குவாலிட்டியும் இந்த இனோவேட்டிவான குவாலிட்டியும் ஒரு பர்சன் வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவன் நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும், அந்த ஏர்னிங்ஸ் வச்சு அவனோட கோல் அடைய முடியும்னு சொல்லிட்டு அந்த வயசில் அவர் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நாள் அந்த ஊரில் ஸ்கூலிங் முடிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு சவுத் ஆஃப்ரிக்கானா இருக்காரு, சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு ஸ்கூலிங்லாம் முடிச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் வந்துட்டு இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கிற பசங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து மிலிட்டரியில் ஒர்க் பண்ணால் தான் வந்து வேற சில விஷயம்லாம் படிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்துட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் பிடிக்காத அவர் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேனடா வந்து கனடியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கே வந்து அவருடைய காலேஜ்லாம் படிக்க ஆரம்பிக்கிறார். காலேஜஸ்லாம் முடிச்ச அப்புறமா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கும் பேச்சுலர் ஆஃப் எக்கனாமிக்ஸும் வந்து படிப்பு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டான்ஃபோர்டில் வந்து அவர் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை போடுறாரு. ஆனால் வந்து 2.5 நாள் தான் காலேஜுக்கு போகிறார். அதுக்கப்புறம் அவர் காலேஜுக்கு போகல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாசை பற்றின விஷயம், மாசுக்கு வந்து மக்கள் அனுப்புகிற விஷயம் ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இது நோக்கி நான் ட்ராவல் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அந்த படிப்பை பாதிலேயே விட்டுட்டு அந்த பிஹெச்டி ப்ரோக்ராம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் கரெக்டாக வெளியே வந்துடுறாரு. கலிஃபோர்னியாவுக்கு வராரு. கரெக்டாக கலிஃபோர்னியாவுக்கு வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ கரெக்டாக இப்போ என்ன ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கும் போது அந்த டைமில் இன்டர்நெட் வந்து பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருந்தது. இன்டர்நெட் பூம் ஆனது வந்து அவருக்கே வந்து ஒரு வேவ் போட்டு கொடுத்த மாதிரி, அவருக்கே ஒரு வழி காமிச்ச மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலியமாக வந்து இந்த எல்லோ பேஜஸில் அட்ரஸ் டேரக்டரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்னை வந்து நம்ம மொத்தமே ஆன்லைனில் கூட டிசைட் பண்ணி என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டேரக்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பிக்கிற அந்த கம்பெனி பேர் வந்து Zip2 அப்படின்ற ஒரு கம்பெனி தெரிஞ்சுக்கோங்க. இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கும் போது அவருடைய பிரதர் கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறார். கிம்பல் மஸ்கும் இவரும் எலான் மஸ்கும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நாளே இவங்களோட ஹார்ட் ஒர்க் மூலியமாக கம்பெனி வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகுது. அந்த இம்ப்ரூவ் ஆகிற டைம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 வந்து 307 மில்லியன் அளவுக்கு அந்த கம்பெனியோட ஒர்க் நெட்வொர்க் வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் 13 மில்லியன் அளவுக்கு வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ரேட்ஸ்லாம் வந்து வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகுது. அந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக் அப்படின்ற ஒரு கம்பெனி வித்துட்டுறாங்க. அந்த கம்பெனி அந்த கம்பெனியை வந்து விற்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு லாபம் வேணும் அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி நம்ம எலான் மஸ்க் விற்கிறாரு. அப்படி விற்கும் போது அவருக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 26 மில்லியன் வந்து 28 மில்லியனுக்குள்ளே கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தன்னோட 28வது வயசுலேயே வந்து ஒரு மில்லியனராக மாறிட்டார் எலான் மஸ்க். ஸோ இந்த அமௌண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோ என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணலாம், X.com அப்படின்ற ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி நம்ம வந்து கூகுள் பே ஃபோன்பேன்னு சொல்லிட்டு பண பரிவர்த்தனைக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட்ல ஒரு மினிட் வந்து பணம் வந்து டக்கு டக்கு மாறிட்டு இருக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா செக் வச்சு தான் என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த டைம் இந்த லெவலில் வந்து இந்த இது வந்து குறைக்கணும், இந்த டைம் வந்து குறைக்கணும், பண பரிவர்த்தனையோட டைம் குறைக்கணுன்றது என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் X.com அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பண பரிவர்த்தனையை வந்து டக்கு டக்கு மொபைல் மூலியமாக மாற்ற முடியும், இன்டர்நெட் மூலியமாக வந்து பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் பேபால் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து காம்படிஷனில் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பேபாலையும் X.com ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட ஈபே என்ன பண்ணுறாங்க
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈபே வந்து அந்த டைம்ல வந்து ஃபேமஸான ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஈபே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணும்போது எலான் மஸ்க்கு புரியவே இல்லை. நம்மளே வந்து இந்த கன்சர்ன் ரன் பண்ணாமல் நம்ம வந்து ஈபேக்கு வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் வந்து இதை வந்து தடை சொன்ன எலான் மஸ்க் அப்புறமா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி வந்து இதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி விற்கிறாரு. அந்த டைம்ல அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனம் ஒரு தந்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பாலுடைய ஷேர்ஸ் வந்து நிறைய இவர் வாங்கி வச்சிருந்தாரு. ஒரு முக்காவசியான ஷேர்ஸை வந்து இவரே வந்து வாங்கி வச்சிருந்ததுனால பேப்பால் வந்து ஈபே வந்து ஆக்குபை பண்ணும்போது அதாவது அப்பியர் பண்ணும்போது என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மில்லியன் இவருக்கு கிடைச்சிது. அதாவது கரெக்டாக சொல்ல போனால் நம்மளோட பண மதிப்படி 1300 கோடி கிடைச்சிது அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதும்ப்பா எனக்கு தேவையான பணம் கிடைச்சி போச்சு, இனிமேல் என்னோட கனவு நோக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2002 மே 6 வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறார், ஸ்பேஸ் ட்ராவல் கம்பெனி ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த கம்பெனி ஆரம்பிச்சோம்னா உடனே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேப்பா நம்ம வந்து மாஸ்க் வந்து ராக்கெட் அனுப்ப போகிறோம், இந்த ராக்கெட் வந்து நம்ம எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை அந்த ராக்கெட்டை பற்றின விஷயங்கள் அந்த ராக்கெட் எப்படி உருவாக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தோம் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரஷ்யாவுக்கு போய் நிறைய சயின்டிஸ்ட் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட் வந்து நம்ம செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் அளவு செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. என்னப்பா இந்த அளவு செலவச்சுன்னா நம்ம எப்படி அனுப்புறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த எலான் மஸ்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உபகரணங்களை நம்மளே ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் அவரே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சார். அந்த டைமில் அவருக்கு தோணுன ஒரு விஷயம் தான் ராக்கெட்டை ரீயூசபிள் பண்ண முடியும் அப்படின்றதையும் அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தையும் அங்கே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டர்பிரினர் எப்படி திங்க் பண்ணணும் அந்த மாதிரியான திங்கிங்கும் அவர்கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜியை பற்றின ஒரு வேற லெவல் ஒரு அறிவும் அவருக்கு இருந்ததுனால இத்தனை விஷயங்கள் அவருனால பண்ண முடிஞ்சது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற கம்பெனியும் ஆரம்பிச்சாச்சு, கையில் இருக்கிற 180 மில்லியனில் வந்து ஒரு 100 மில்லியன் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வந்து டெஸ்லா அப்படின்ற ஒரு கன்சர்னும் ஆரம்பிக்கிறார், ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் கார் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து 60 மில்லியன் மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணி விட்டுறாரு. ஸோ மிச்சம் இருக்கிற 20 மில்லியன் வந்து கையில் வச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த டைம் அந்த 20 மில்லியன் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சோலார் சிட்டி அப்படின்ற ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எதுக்காக சோலார் சிட்டி அப்படின்ற கம்பெனி வந்து எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்லா அப்படின்ற கன்சர்ன் ஆரம்பிச்சு இங்கே வந்து கார் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இந்த கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் என்ன என்ன மாதிரியான காரை மேனுஃபேக்சர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரை வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் மூலியமே நான் ஓட வைப்பேன், எனக்கு வந்து ஃபியூல்லாம் தேவை கிடையாது, எலக்ட்ரிக் சார்ஜ் பண்ணல கார் நல்லபடியாக ஓடும். அந்த காரோட டிசைன்ஸுமே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் காராக இருக்கலாம், வந்து நார்மல் டெக்னாலஜிக்கல் ஒரு ஃபேஷனான காராக இருக்கலாம், எல்லா விதமான காரை நான் ரெடி பண்ணி எலக்ட்ரிக் சார்ஜ் மூலியமாகவே ஓட வைப்பேன். அதுவும் என்கிட்ட கார் வாங்குறவங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே வந்து லைஃப்லாம் வந்து அவங்க சார்ஜ் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபர்லாம் கொடுத்து ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த ஃபியூல் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசினஸ் வந்து கை வச்சுட்டா நம்ம பிசினஸ் டவுன் ஆகிடும் அப்படின்றதுனால இவர் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத தடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஃபியூல்லாம் கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து எலக்ட்ரிக் மூலியமாக சார்ஜ் பண்ணுறதுக்கான தேவை வந்து ஃபியூல் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஃபியூல் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூலை வச்சு வந்து சார்ஜ் எடுக்கணும், நம்ம வந்து சன்லைட்டை வச்சு சார்ஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலார் சிட்டி அப்படின்ற ஒரு கன்சர்ன் ஆரம்பிச்சு ஒரு வீட்டு ரூஃப் மேலே அதாவது ஒரு வீட்டு மேலே இருக்கிற ரூஃப் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரூஃப், அது மேலே வந்து எலக்ட்ரிக் பேனல்ஸ் வந்து ரூஃப் மாதிரி செட் பண்ணி அது மூலியமாக சன்லைட் மூலியமாக வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் எடுத்து அந்த சார்ஜ் மூலியமாக வந்து காரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு வந்து மிச்சம் 20 மில்லியன் வந்து செலவு பண்ணிடுறாரு. அவர் கையில் இந்த 180 மில்லியமே செலவாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸில் இவர் செலுத்த போகிற ராக்கெட்டை வச்சு தான் இவருடைய வாழ்க்கையே இருக்கு. அந்த டைம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசா இருக்கிற பீப்பிள் முக்கியமான பீப்பிள் வேலை ஒர்க் பண்ணிட்டு இருந்த பீப்பிள் எல்லாம் வந்து இதில் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிக்கிறார். இவங்க வந்து ஃபால்கன் 1 அப்படின்ற ஒரு ராக்கெட்டை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை செலுத்த ஆரம்பிக்கும் போது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்கன் 1 அப்படின்ற ராக்கெட் மேலே போன ஒரு 2-3 செகண்ட்லேயே வந்து டமான வெடிச்சு செதறிடுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ராக்கெட்டும் திருப்பி ரெடி பண்ணி அனுப்புறாங்க. அந்த ராக்கெட்டுமே வந்து மேலே போன கொஞ்சம் 2-3 செகண்ட்லேயே வந்து கடல் வந்து வெடிச்சு செதறிடுது. இதுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இதுக்கு தேவையில்லாத மாஸ்க்கு பீப்பிள் அனுப்புகிறேன் மாஸ்க்கு ராக்கெட் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கையில் இருந்த பணத்தை ஃபுல்லாக எல்லாமே செலவு பண்ணி இப்போ கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு சொன்னாலும் எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டைவர்ஸ் ஆகிட்டும் போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா 2 ராக்கெட் போயிடுச்சு, 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மில்லியனும் வந்து தத்தளிச்சுட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு வாழ்க்கையை இருந்து போன மாதிரி தலையில் உட்காந்துட்டு இருந்த அந்த எலான் மஸ்க்கு அந்த டைம் தான் வந்து நாசா மூலியமா 2008 வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது. அந்த கான்ட்ராக்ட் தான் நாசாவோட ஸ்பேஸ் கிராப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல சேர்க்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் அவர் கிடைக்குது. அந்த கான்ட்ராக்ட்ல வந்து கார்கோஸையும் சேர்த்து எடுத்துட்டு போய் செலுத்துறாங்க. இந்த டைம்ல திருப்பி இன்னொரு ஒரு ராக்கெட்டும் செய்யறாங்க, அதுவும் வந்து ஃபால்ட் ஆகுது. இந்த மாதிரி 3-4 தடவை ஃபால்ட் ஆகி நிறைய லாஸுக்கு அப்புறமா தான் வந்து நான் வந்து விட்டே கொடுக்க மாட்டேன், என்னோட கனவு நிச்சயமா ஜெயிச்சே காட்டுவேன், மாஸுக்கு வந்து என்னோட ராக்கெட் போயே தீரும்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நின்னதுனால 2008 நான் வீடியோ முதல்ல சொன்னோம் 2008 February 6 அப்போ வந்து அவங்க அனுப்பிச்ச ஃபால்கன் 9 அப்படின்ற ஒரு ராக்கெட் வந்து அப்ராப்ரேட்டாக பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்தது எல்லாத்தையுமே. இதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரியில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாதனை ஒரு ப்ரைவேட் கம்பெனி படைச்சது அப்புறமா இவருடைய லெவலே வேறு லெவலில் போய் இவருடைய கன்சர்னாக டெவலப் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவருடைய டெஸ்லா கம்பெனி சொன்னப்பட்டிங்க கார் மோட்டர் கம்பெனி அது வந்து 2003 ஆரம்பிச்சார். அதோடைய ப்ராஃபிட்டும் அது வந்து நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்குமே 2020 வரைக்கும் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 2020 வந்து வேறு லெவலில் அவரோட ஷேர் ப்ரைஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 70% வந்து அவரோட ஷேர் ப்ரைஸ் வந்து வேறு லெவலில் போக ஆரம்பிச்சு.
ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஹுண்டாயா இருக்கலாம், ஒரு வோல்ஸ்வேகனா இருக்கலாம், ஒரு ஃபோர்டா இருக்கலாம், ஒரு ஜெனரல் மோட்டாரா இருக்கலாம், இவங்களுடைய மொத்த இதுவும் சேர்த்தாலே, மொத்த நெட்ஒர்த்துமே சேர்த்தாலுமே அதெல்லாம் தாண்டி ஒரு 700 மில்லியன் நெட்ஒர்த் வந்து இது ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு டெஸ்லா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. 2017 வந்து ஜெனரல் மோட்டார்ஸுமே இந்த டெஸ்லா கம்பெனி வந்து அக்யர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த லெவலோட சக்ஸஸ் வந்து வேற லெவலில் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருந்து, இந்த ஸ்பேஸ்எக்ஸ் இந்த ஃபால்கன் 9 இந்த ராக்கெட் சக்ஸஸ்க்கு அப்புறமா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு, டெஸ்லா மோட்டார்ஸும் வந்து நல்ல சக்ஸஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெவலில் சக்ஸஸ் ஆன அப்புறமா வந்து இந்த சோலார் சிட்டியாக இருக்கலாம், இதுக்கப்புறமா வந்து அங்கே ரெண்டு கன்சர்ன் வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த சக்ஸஸ்லாம் சேர்த்து தான் இவர் வந்து இந்த லெவலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு பர்சன் வந்து ஓவர் நைட்டாக கிடச்ச ஒரு விஷயம் சொல்ல முடியாது. தன்னுடைய ஆசையை, தன்னுடைய கனவை வந்து வெளிப்படுத்தும் போது, அந்த கனவு நோக்கி ட்ராவல் பண்ணும்போது இது நடக்காது முடியாது, இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியகாரத்தனம், இதெல்லாம் வந்து பைத்தியகாரோட பண்ண மாட்டான், இது வந்து எத்தனை வாட்டி கீழே வந்துட்டு இதுக்கப்புறமா எழுந்துக்கவே முடியும்னு சொல்லி இத்தனை பேருடைய ஒரு டிராபேக் அப்புறமா, இத்தனை பேர் வந்து ரொம்ப டவுனாக பேசின அப்புறமாவும் ஒரு பர்சன் வந்து கான்ஃபிடண்டாக நான் பண்ண முடியும், எனக்கு இதில் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அந்த ட்ரீமை நோக்கி ட்ராவல் பண்ணதுனால இத்தனை விஷயம் அவர் கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னும் அவர் அந்த ட்ரீமை அடையவே இல்லை, அந்த ட்ரீம் அடையிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. 2015 வந்து மார்ச்ல வந்து நான் பீப்பரை வந்து கொண்டு போய் சேர்ப்பேன், 2015 கூட நான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த ட்ரீமை நோக்கி போகிற பாதி வழியில வந்து இத்தனை விஷயங்கள் கிடைச்சிருக்கு அவருக்கு. அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணும்போது அவருடைய லெவல் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களோட சின்ன வயசுல ஏதோ ட்ரீமை கண்டுக்கலாம், அந்த ட்ரீம் நோக்கி நீ ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு ட்ரீமா, ஒரு பாடுறதா இருக்கலாம், பேசுறதா இருக்கலாம், எழுதுறதா இருக்கலாம், ஆக்டிங்கா இருக்கலாம், ஆர்டிஸ்டா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க சாதிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இல்லை பண்ண ஒரு ஒர்க்குக்கு போகணும், ஒர்க் பண்ணி ஏற்பனா தான் அந்த ஃபேமிலியை காப்பாற்ற முடியும், இந்த மாதிரியான விஷயம்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நம்மளும் நாமே விதிச்சிக்காம அந்த ட்ரீமை நோக்கி அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஏதாவது ஒரு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலத்தில் உங்களோட ட்ரீம் வந்து உங்களோட ப்ரொஃபஷனாகவே கூட மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களோட ட்ரீம் வந்து என்ன மாதிரியான ஒரு ட்ரீமாக இருந்தாலுமே சரி, உங்களோட ஒர்க்கை நியாயமாக அந்த ட்ரீம் நோக்கி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கிற பீப்புள் என்ன சொன்னாலுமே சரி, நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் எலான் மஸ்க் மாதிரி உங்களோட ட்ரீம் வந்து உங்களுக்கும் நிறைய விஷயத்தை கொடுக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.